வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூர்யா 44 படத்துக்கான ஒரு அப்டேட் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரீசெண்டாக சூர்யா சார் வந்து அவரோட எக்ஸ் பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அந்த பர்டிகுலர் பதிவில் வந்து இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ரேப்பப் பண்ணப்பட்டது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்லியிருக்காரு. அதில் இந்த ரெண்டு பிக்சர்ஸையும் வந்து ஷேர் பண்ணி இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து அந்த போஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ தட் இந்த பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேப்பப் பண்ணதுக்கப்புறம் எடுத்து இருக்காங்க இந்த பிக்சர். ஸோ தட் ஷூட்டிங் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சதாக சொல்லப்படுது. ஸோ தட் இந்த படத்துக்கான அப்டேட்ஸ், அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தட் இந்த மூவிக்கான லைக் ரிலீஸ் டேட் எப்போ இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அப்கமிங் டேஸில் நம்மளுக்கு தெரிய வரலாம் நினைக்கிறேன். அவர் போட்ட எக்ஸ் பதிவில் என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். எ ஹோல்சம் ஹாப்பி ஷூட் கான் டன் அக்ராஸ் செவரல் லொக்கேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு, லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் வித் த சூப்பர் டேலண்டட் காஸ்ட் அண்ட் க்ரூ அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ தட் காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதாக சொல்லப்படுது. அதனால தான் வந்து அவங்களோட ஒர்க்கை பார்த்து இவர் இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. அண்ட் தென் பாராட்டியும் இருக்காரு. ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஐ மேட் அ பிரதர் ஃபார் லைஃப் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சுப்ராஜை டேக் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப எமோஷனல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தேங்க்யூ அண்ட் அவர் டீம் ஃபார் மேக்கிங் சூர்யா 44 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூர்யா 44 தான் இந்த படத்தை இன்னும் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இந்த படத்துக்கான டைட்டில் வந்து மேபி ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடிய சீக்கிரம். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதுக்கப்புறம் மேக்கிங் சூர்யா 44 ஏ மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ தட் இந்த பர்டிகுலர் ஷூட்டிங் வந்து அவருக்கு ரொம்பவே வந்து மெமரபிளாக இருந்திருக்கு அப்படின்றத வந்து அந்த போஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கடைசியாக ஷூட் ரேப் அப்படின்ற ஹேஷ்டாக் வச்சு முடிச்சிருக்காரு. ஸோ தட் இந்த படத்துக்கான ஷூட்டிங் மோஸ்ட் ப்ராப்ளி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னே தெரிஞ்சிக்கலாம். ஸோ தட் அவரோட சூர்யா சாரோட காங்கோவா படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாத பட்சத்தில் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் வர்றது வந்து மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.